அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகம் நம்ம நடராஜன் அவர்கள் Thank you.
முல்லை மருதம் நெய்தல் வாழை ஆய்வழலிகளிலே பொருந்திழைத்தாளக்கூடிய நம்பி மன்னருக்கும் நங்க பகுடைக்கு வளர்ப்பு வாழ்ந்தவங்கள என் பெயர் வள்ளி இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் இப்படிப்பட்ட முருகக்களை வணங்க வேண்டும். கந்தா கணபா கதிர்விழா சண்பகா சரவணா முத்துக்குமாரா உன்னையே நம்பிருந்தவங்கள இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கான புரிய வேண்டும். முருகன் முருகா முத்துக்குமாரா முத்துச்சித்திரன் அவர்கள் நாடக குழுவினருக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அன்பளிப்பை இப்போ நம்ம வழங்குறோம். எல்லாருக்குமே ஒரு 5-1 அவரை இங்கே ஒரு துபாயிலேருந்து அவர் கொடுத்து விட்ருக்காப்ல, அவருக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே நாடக கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு 5-1 கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பேர இங்கே அருமணிய மாஸ்டர் ஒன்றிருக்கும் பேராடூரை சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு
மிருதங்கம் வாசித்த முத்துராஜ் அவர்களுக்கு ஆல்ரோட் வாசித்த சூர்யா அவர்களுக்கு தாளம் வாசித்த தாளம் மற்றும் சீன் நீலகண்டன் அவர்களுக்கு 500 அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. இங்கே பள்ளியாக நடந்து கொண்டிருக்கும் ரேணுகா தேவி அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. டான்சராக நடித்த பிரகதீஸ்வரி அடுத்தபடியாக பவனாக நடிக்கும் மனங்காபுரியை சேர்ந்த அன்பு மைத்திர ராஜா அவர்களுக்கு 500 அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் எம் மாண்டியப்பன் அவர்களுக்கு அடுத்தபடியாக டிஎம்எஸ் ஆடியோஸ் ஆலத்துப்பட்டி கொட்டை அமைப்பாளர் பெரிய கருப்பன் வாங்க காலை தலைவரை தென்மாடி சிங்க மூலையில போய் உட்கார்ந்துருக்கிய வாங்க. நம்பிராஜன் நடித்த கிட்டு மாமா அடுத்தபடியாக ராஜ நடிகராக நடிக்க காத்திருக்கும் செங்குட்டன் அவர்களுக்கும் நாரராக நடிக்கும் அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய சுப முத்து சித்திரன் ராணி குடும்பத்தார்களுக்கு எங்களது கலைக்குழு இசைக்குழு சார்பாகவும் நாடக அமைப்பாளர்கள் சார்பாகவும் டிஎம்எஸ் ஆடியோஸ் அன்புள்ளவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளால் வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம். முத்து சித்திரன் ராணி குடும்பத்தால் வழங்கும் ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ராணி குடும்பத்தார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் என்றும் வளர வாழ்க என்றும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி 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 நன்றி. கல் தோன்றி வந்தோட காலத்தை மூத்த குடி நம் தமிழ் குடி. கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல உலகத்தில் முதல்ல என்ன தோன்றுச்சு அதே நேரத்தில் தமிழ் கலவட உருவக் கலவட வழங்காமல அதுக்கு முன்னாடி சோமா ஆசாரி அப்பா அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய சோமா ஆசாரி அப்பா அவர்களுக்கு நன்றி கண்ட வணக்கம் 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 வணக்கம். தமிழ் கடவுள் முருகக் கடவுள் வணங்கோட அதுக்கு முன்னாடி அந்த எல்லாவளை ஈஸ்வரியை வணங்கணும் அந்த ஆதி எல்லாம் பூத்தவளை அண்டவளாம் கருமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு வணங்கப்படா மாறியம்மா
ஒளிபெருக்கி ரொம்ப நன்றிங்க. இது ரெண்டு இருந்தாதான் நாடக சிறப்பு அமையும். ஒளிபெருக்கினா இன்னைக்கு அமைஞ்சது ஒளிபெருக்கி. பிரிய நேரத்துல நான் ஒருவரை மனசுல வச்சிருக்கேங்க. பேசாம கொஞ்ச நேரம் முருகப்பெருமான தான் மனசுல வச்சிருக்கேன். யார தெரியுங்களா? பழனி மல முருகன். பழனி முருகன் எப்படி இருப்பாரு? என்ன முத்ராச கோட்டையா? முத்ராச கோட்டை. பழனியில முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் கோவணத்தோட இருப்பாரு. கோவணம் சாதாரண விஷயம் கிடையாது. கோவணம் கோடி வரும். கோவணத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட மாட்டு வருமா? அதே நேரத்துல பழனி மலை முருகனை தரிசிக்கணும்னா அவர் எந்த குளத்துல இருக்காரு? ஆண்டி குளத்துல இருக்காரு. நம்ம தரிசிக்க போகணும்னா எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுறோம்? ராஜ அலங்காரம். ராஜ அலங்காரம். முருகப்பெருமான் பழனியில ஆண்டி குளத்துலதான் இருக்காரு. அது எப்படி ராஜ கோலத்துல நமக்கு எப்படி கொடுத்தாரு? யாருக்கு முதல் முதல்ல கொடுத்தாரு? ராஜ அலங்காரத்துல அப்படின்னு பார்க்க போனா முருகப்பெருமானுக்கா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா? அவருக்காக 13 வருஷமா காத்து கிடைக்க. 5 வயசுலதான் அவர் மனசுல நினைச்சிருக்கேங்க. 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? 5 வயசுல இருந்து 11 வயசுல முருகப்பெருமான கடவுளை மனசுல நினைச்சேன். இப்பன்னெண்டுல இருந்து 13 வயசு நடந்துகிட்டு இருக்கு. 13 வயசு நடத்தபடிய முருகப்பெருமான எனக்கு மாலை மாத்தன. முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படிங்கறத தெரியல. போன் பண்ணி கேட்க வேண்டியானே. கேட்டலாம். ஏன் அது ஒரு சந்தேகம் தான். அவர் நம்பரை சொல்லுங்க, எங்க செல்லுன்னு அடிக்கலாம். அப்ப நீங்களே எனக்கு ஒத்துழைப்பா இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும். முருகப்பெருமானுக்கு திருமணம் முடிச்சாச்சு. நீங்க எப்படி ரெண்டாவது கல்யாணம் நீங்க நினைக்கலாம்? அதான உண்மை. ஒரு பெண்ணு நினைச்சா எது வேணாலும் ஜாதிக்கலாம். அதுக்காக அவருக்காக ஏ மனசு ஆசை எப்படி தெரியுமா? அந்த சிவகாமி மகனுக்கு அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி. I don't know.
புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை சேரும். சிவபெருமானுக்கு மூன்று பிள்ளைகள், விநாயக பெருமாள், முருகப்பெருமாள், மணிகண்டன். முருகப்பெருமானும் பட்டதா அணிஞ்சிருக்காரு. ஏன் ஐயப்பன் மட்டும் ஏன் நாம போட்டிருக்காரு? அதனால அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவருக்காக, ஏன்னா என்னோட காதல் சாதாரணப்பட்ட காதல் கிடையாது. முருகப்பெருமான பட்டவர் பட்டை அணிஞ்சிருக்காரு. ஐயப்பனுக்கு தகப்பனியார் சிவபெருமான், தாய் வந்து மகாவிஷ்ணு. தாய்க்கு முதலிடம் கொடுத்து நாம போட்டிருக்காருல்ல. ஏன் சிவபெருமான் நினைச்சு பட்டாதான் அணியணும். ஏன் ஐயப்பன் நாமம் போட்டிருக்காரு? வர வேண்டிய ஆள் வரட்டும். இதுக்கு பதில் சொல்லிட்டாரு வச்சுங்க, தூங்காம கேட்டுக்கிட்டு இருக்காரு அர்த்தம். இதுக்கு பதில் சொல்லலன்னா இந்த ஊர்ல கயிறு எடுத்து அவர் கட்டி வச்சிருங்க. எதுல புடிச்சு கட்ட போறீங்க? இந்த புளிய மரத்துலயா? அதே நேரத்துல பெண்ணை அறியக்கூடிய நகையை துவாரம் என்னப்பா? என்ன பண்றது? ஒண்ணு பாத்துட்டு இருக்க, ஒண்ணு சிக்க மாட்டேங்குது. அதையும் தாண்டி புனிதமான காதல் எடுக்காது. நீங்க சொல்றதும் சரிதான். இப்ப உள்ள காலத்துல அரைப்போவனு ஒரு போவனு செய்வாங்க. ஆனா அப்ப உள்ள காலத்துலாம் குணமுறையாக மஞ்சள் கலங்க எடுத்து 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலி, இது ஒரு வேலி அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தாலி. குணமுறையாக மஞ்சள் கிழங்குதான் பெண்கள் அடையக்கூடிய நகை, துவாரம் இல்லாத நகை. அப்பவும் பொண்ணு இல்லைன்னு நினைச்சீங்களா? இருந்துச்சு. ஆனா தங்கத்துல எப்ப தாலி பண்ணி போடுவாங்கன்னா திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம். ஆமா, கல்யாணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியல, அப்புறம் எனக்கு மட்டும் தெரியுமா? அவருக்கு ஏ மட சொல்ல, கொஞ்சமா சொல்லவா, நிறைய சொல்லவா அப்படின்னு Oh,
இது அஞ்சு சென்றால் ரவி ஆட்டோ புரட்டி வேணுகாதேவி ரசிகர் மன்றம் ரூபாய் நூத்தி ஒன்று ரவி ஆட்டோ குரட்டி ரசிகர் வேணுகாதேவி ரசிகர் மன்ற சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியார். அன்புள்ளங்களுக்கு உணர்ந்து நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகப் பெருமான் என்னோட மனசை திருடிக்கிட்டார். கல்வனான தெரியுங்களா என்ன என்னதாப்பா தெரியும்? மனிதன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் காதலுக்கு காதல் இல்லாம உலகவே கிடையாது. இருமணம் சேர்றதா திருமணம், இருமணம் சேர்றதா பெருமணம், பெருமணம் தான் ஒரு பெண்ணோட மனசு. அதனால அவருக்கு ஏ மனசுல அப்புறம் வந்து பாடுறேன் ஜாங்க.